அந்த தந்தை செல்வா அவர்களின் தீர்க்க தரிசனத்தின் ஊடாகத்தான் கிழக்கு மாகாணத்தையும் கட்டி அணைத்து வடக்கு கிழக்கு என்ற தாயக கோட்பாட்டின் ஊடாக எங்களையும் அழைத்து சென்ற பெருமை தந்தை செல்வா அவர்களுக்கு இருக்கின்றது. தந்தை செல்வா அவர்களின் அந்த ஐந்து பிரியான அந்த போராட்டத்தின் மூலமாக, அந்த போராட்டத்தில் இருந்து நாங்கள் பலவற்றை இழந்தாலும் கூட அந்த போராட்டத்தின் வெற்றியாகத்தான் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டத்தை நான் பார்க்கின்றேன். இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், ஒரு போராட்டம் என்பது, போராட்டத்தின் வடிவங்கள் என்பது மாறி மாறி என்றாலும் கூட இலக்கை அடையும் வரை யாரோ ஒரு தலைவர் அந்த இலக்கை அடைந்து கொண்டுதான் இருப்பார் என்பதுதான் நாங்கள் கடந்த காலங்களில் பார்க்கப்பட்ட வரலாறு. தந்தை செல்வா அவர்கள் அந்த 30 வருடங்களாக அகிம்ச ரீதியான ஆயுத ரீதியான அந்த போராட்டத்தை நடத்துகின்ற போது அவரை நாங்கள் தலைவராக மறுத்திருந்தோம். அவர் 30 வருடங்கள் போராட்டத்தில் இருந்து அவர் அந்த இலக்கை அடையாவிட்டாலும் கூட இன்னும் நாங்கள் அவரை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? இந்த போராட்டத்தின் அகிம்ச ரீதியான போராட்டத்தில் அத்திவாரமிட்டு இந்த போராட்டத்துக்கான அடித்தளையிட்டவரை நாங்கள் தந்தை என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தந்தை செல்வா அவர்கள் அந்த 30 வருட போராட்டத்தின் மூலமாக மாறி மாறியிருந்த இலங்கை அரசாங்கங்கள் ஒன்றுமே செய்யாததன் விளைவாகத்தான் இளைஞர்களின் ஆயுத போராட்டம் இடம்பெற்றது. இந்த இளைஞர்களின் ஆயுத போராட்டம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது 36 விடுதலை இயக்கங்கள் இந்த மண்ணிலே விடுதலைக்காக போராடியது. இந்த 36 விடுதலை இயக்கங்களும் 1986 எல்லா இயக்கங்களும் தன்னிச்சையாக அவர்கள் அந்த துப்பாக்கிகளை விட்டுவிட்டார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முன்னாள் வடகிழக்கு முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் கூட மின்னல் நிகழ்வில் தெளிவாக கூறியிருந்தார், நாங்கள் 3 வருடங்கள் தான் ஆயுதத்தை தூக்கிவிட்டு ஆயுத போராட்டத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாங்கள் அரசியலில் இருந்ததாக அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த எல்லா இயக்கங்களும் ஸ்தம்பித்தாலும் கூட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த தமிழீழ விடுதலை புலிகள் போராட்டத்தை எடுக்கின்ற போதுதான் இந்த உங்களை தலைமை தாங்குகின்ற இயக்கத்திலே ஃபாதராக இருக்கின்ற அவரும் அந்த இயக்கத்திலே இணைந்தார். இந்த வந்தாரபூமியிலே பல்வேறு வட்ட மாவீரர்களும் அதில் இணைந்தார்கள். அந்த போராட்டம் கூட 2009 அந்த இலக்கை அடையவில்லை. ஆனால் அந்த இலக்கை, அந்த போராட்டத்தை நடத்திய தலைவர் பிரபாகரனை நாங்கள் தலைவராகத்தான் மறைக்கின்றோம். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் என்பது தந்தை செல்வாவை நாங்கள் இன்று வரை தலைவராக நினைக்கின்ற அதே பாணியைத்தான் தலைவர் பிரபாகரனையும் நாங்கள் இன்று வரை தலைவராக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே மாற்று கருத்து இல்லை. அதே வரலாறு இருக்கின்றது. ஒரு போராட்டத்தின் வரலாறு என்பது ஐந்து ரீதியாக போராடிய தலைவரும் தலைவர் தான், ஆயுத ரீதியாக போராடிய தலைவரும் தலைவர் தான். இந்த இரண்டு பேரின் போராட்டத்தில் இருந்துதான் நாங்கள் எங்கள் தலைவரை பெறுகின்றோம். இராஜதந்திர ரீதியான தலைவராக நாங்கள் சம்பந்தரையாவை பார்க்கின்றோம். இந்த சம்பந்தரையாவின் வரலாறு என்பதும் இந்த இரண்டு தலைவர்களின் வரலாறு என்பதும் இந்த 3 தலைவர்களின் வரலாறும் எமது இந்த வாழ்க்கையுடன் பின்னி இருக்கின்றது. இந்த வடகிழக்கு விடுதலை போராட்டத்தின் வரலாறு என்பது இவர்களிலே எழுதப்பட வேண்டியவராக இருக்கின்றோம். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் வித்தியாசமான போராட்டத்தை நடத்தினார்கள். தந்தை செல்வாவின் அகிம்ச ரீதியான போராட்டம், தலைவர் பிரபாகரனின் ஆயுத ரீதியான போராட்டம், இந்த இரண்டின் சேர்ந்த ஒரு போராட்டமாக இராஜதந்திர போராட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருப்பவர் தான் எங்கள் தலைவர் சம்பந்தரையாவர்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு தலைவரை விட்டு ஒரு தலைவரை நாங்கள் இடை போட முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த காலகட்டத்தில் அந்த நாங்கள் தந்தை செல்வாவை தலைவராக மறைத்தோமோ, எந்த காலகட்டத்தில் ஆயுத போராட்டம் இடம்பெறுகின்ற போது தலைவர் பிரபாகரனை நாங்கள் தலைவராக மதித்தோமோ, அதே மதிப்பு தான் நாங்கள் இந்து சம்பந்தரையாவை மதிக்கின்றோம். ஆகவே இந்த வரலாற்றில் தான் இந்த அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல் என்பது கடந்த காலத்தில் இருக்கின்ற விடுதலை போராட்டத்தின் போராட்ட வழிமுறைகளில் இருந்து சற்று விலகி இந்த இராஜதந்திர போராட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் என்பதை நாங்கள் மிகவும் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். இந்த உன்னிப்பாக எப்படி பார்க்க வேண்டும் என்றால், 2009 பிற்பட்ட காலப்பகுதி, 2009 முற்பட்ட கால